வணக்கம். உயிரிலும் மேலான தமிழ் உறவுகளே, சின்ன வயசுல அப்பெல்லாம் இட்லி தோசையெல்லாம் ரொம்ப பார்க்கறதே அரிது. சின்ன வயசுல தீபாவளி வந்துச்சுன்னா முத நாளே அம்மா உளுந்து அரிசி ஊறப்படுவாங்க, அதை போய் ஆட்டுறது, பலகாரம் எப்படா சுடுவாங்க அப்படின்னு காத்து கிடந்திருப்பான் நம்ம. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இவங்களுக்கு நான் செய்யக்கூடிய பலகாரம் காலிஃப்ளவர் பக்கோடா. காலிஃப்ளவர் பக்கோடா, ஆமாம், அதை இப்போ நம்ம செய்கிறோம். பார்த்துக்கங்க அன்பு உறவுகளை, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். எத்தனை வீட்டில் பலகாரம் சுட்டுருப்பாங்க, சின்ன வயசில் நம்ம ஏங்கி கிடந்திருப்போம். பயப்படாதீங்க, பயப்படாது, என்ன நாட்டு வெடி உண்டா, அப்படித்தான் சுடுமா. இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு என்னைக்காவது பலகாரத்துக்கு போடுவாங்க, நம்ம ஏங்கி கிடந்த காலத்தில் இதில் ஊற்றுங்க, அதில் சும்மா ஊற்றி விடுங்க, அப்புறம் நம்ம இது பண்ணிக்கிறோம். இது வேகட்ட அன்பு உறவுகளே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்முறைக்கு கற்றுக்கிறோம். பார்த்தீங்களா, நான் என்ன போய் லண்டனில் போய் சமய குறிப்பாக படிச்சுட்டு வந்தேன், அப்படியே கற்றுக்கிறோம். நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் சாப்பிட்டு சின்ன வயசில் எவ்வளோ நாள் ஏங்கியிருப்போம் பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம அன்பு உறவுகள், வெளிநாட்டில் இருக்க உறவுகளுக்காகத்தே அந்த வீடியோலாம் அவங்க சொன்னாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயம் வீட்டில் என்னென்ன பண்ணுறோமோ அதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கான். இது யார் அதுலேயும் சில பேர் சொல்கிறா விளம்பரத்துக்காகன்னு, விளம்பரத்துக்காக கிடையாது. இந்த மாதிரி நினைவுகள்லாம் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து போகும். ஆமாம், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, அருமையான ருசி. ஆமாம், நல்லா அதில் வந்து மாவை கலந்து சிக்கன் பொடி, உப்பு, மிளகு பொடி எல்லாம் கலந்துருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. ஐயா, வீடியோ எடுக்கிறது பரவாயில்ல, என்னைக்குள்ளே செல்ல போட்டுறாதிய, நான் செல்ல இல்லாமல் அப்புறம் தெருவில் தெரிவேன், நீங்கள் பேசி தெரிவியன் பார்த்தீங்களா. அதில் இந்த விறகடுப்பு சமைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது, இயற்கை. என்ன மண் சட்டியில் சுடணும், மண் சட்டி கிடைக்கல, சட்டி ஓட்டையாக போயிடுச்சு, பழைய சட்டி. அப்போ வேகட்டுமா, வேகட்டுமா, பத்திரா திங்கிறதுக்கு ஆளுகளை பாருங்க, ரெண்டு பேர். இவரை தேர்த்திட்டேன், இவரை தேர்த்தலை, அதனால தான் உடம்புக்கு டெய்லி நம்ம ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்பு உறவுகளே, அடுத்து வெங்காயத்தை பார்த்தீங்களா, வெங்காய பச்சி, வெங்காய பச்சின்னு சொல்கிறேன், வெங்காய சில்லி. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எப்போயாவது இருந்தோம்னா அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது ஒரு நல்லது. சின்ன வயசில் எவ்வளோ நாள் சந்தை கடைக்கு போனால் பொரியலாம் வாங்கிட்டு வருங்க, காராச்சு வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி வீட்டுகளில் இந்த கறி எடுக்கிறதே அபூர்வமாக இருக்கும். என்னைக்காவது விருந்தாடி வந்தாத்தே நம்ம வீட்டில் கோழி அடிப்பாங்க, ஒரு மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் அந்த கறி மீன் எல்லாம் எடுத்துடுறாங்க. அன்பு உறவுகளை, ஆமாம், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, வெந்துருச்சு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. என்னடா ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, வேகாட்டாலும் நீங்கள் திங்கணும், இல்லைன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கரண்டியில் எண்ணெய் எள்ளி தலையில் ஊற்றி விட்டுருவேன், அதோட பொக்கொழிச்சு தெரிய வேண்டியதான். எச்சு ஊருமே சேம்டி, எனக்கு அதான் ஆடு பற்றிட்டு போகும்போது எங்கள் ஐயா மானாமதில் நாலு பச்சி சட்னி வச்சு வச்சு கொடுப்பாரு, அதை சாப்பிட்டா அனுபவம். இப்போ நம்மளே வீட்டில் அவ்வப்போது இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா நல்லது. அன்பு உறவுகளை, வீட்டில் சும்மா இருக்கும்போது ஆளுக்கு ஒரு அடுப்பை கூட்டிடுங்க. நேற்று ஆம்லேட் போட்டான், வடக்க ஆம்லேட்டு ஊற்றுறேன், தெற்க ஓடுது, இன்னைக்கு சரி பண்ணிட்டேன். ஆமாம், அடுத்து வந்து வெங்காய பக்கோடா. இங்கே காட்டுங்க போ, நல்லா
நல்லா காட்டுங்க ப்ரோ. சத்தாரு ரெண்டு கிடா எடுத்துக்கிறோம், ரெண்டு தான் எடுத்துக்கிறோம். இது திறங்க அடுப்பு தள்ளுறேன். இதப்பா இங்கே பிடிங்க, கண கணன்னு இது ஒரு இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. நம்ம கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுக்கே இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து புல்லாங்குழல் கிடையாது, ஊதாங்குழை. பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சு, அமர்ந்துருச்சு. நல்லா வேகட்டேன், அவசரமே இல்லை. எனப்பு போட்டு மொச்சக்கு மொச்சக்கு நிக்கிறான். சண்டே பெசல் காளி புலோர் பக்கோடா. அப்ப ஒன்னு எடுத்துட்டு பாருங்க, நீங்க ஒண்ணு எடுத்துங்க. கவட்டில் கொடுத்து வாரி விட்டுறாது எண்ணெய. பக்குவமா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? கைப்பக்குவம் எம்ஜிஆர் பக்குவம்ல அப்படித்தானே இருக்கும். இன்னைக்கு நல்ல மதிய சாப்பாடே எங்களுக்கு. இதே பழைய நினைவுகள்லாம் இது ஒண்ணும். வடை ரெடி, பச்சி ரெடி, காளி புலவர் ரெடி. ஐயா அன்பு கடந்தட வணக்க வருகுது. பெரியோர்களே வெங்காய பக்கோடா வருகுது. பண்டைக்கல தாத்தாவோட பழங்கால சுவிட்டுகள்லாம் பலகாரம் எல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது. இங்கே பாடலாக ஜொலிக்க போகுது. அடுப்பு எரியுது. அன்பு உறவுகளே, நாம் தொடர்ந்து இந்த வீடியோலாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பலகாரம்லாம் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க. இந்த வெங்காயம் காலிப்புலவர் இந்த மாதிரி இயற்கையாக நம்ம சாப்பிட்றது நல்லது. சண்டே சண்டே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி அறிமுக உறவுகளே. நாங்கள் சாப்பிட்டு சமைச்சிட்டு அப்புறமேல் வர்றோம். வணக்கம் வணக்கம்.